ஹலோ, ஆ சொல்லுங்க ப்ரோ, உங்க காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ ஆமாவா, ஓகே 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 ப்ரோ, ஓகே ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஃபோட்டோஸ்லாம் என்ன ப்ரோ வச்சு அன்னைக்கு அனுப்பி விடுறேன்னு சொன்னீங்க, அழிச்சிட்டீங்களா? ஏன் ப்ரோ? ஓ ஓகே 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 ப்ரோ, பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த வாட்டி பிடிச்சிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே ப்ரோ, பாய் பாய். சொல்லுங்க ப்ரோ. ஆமாம், உங்கள் காலுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு கால் பண்ணுறேன்ட்டு. ஆ சரி ப்ரோ, அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தேன் மேம், அந்த ஃபோட்டோஸ்லாம் என்னாச்சு? நீ கொடுத்துருந்தீங்க, நான் வாட்ஸ்அப் ஃபோன் பண்ணிட்டு அனுப்பி விட்றீங்களா? என்னதான் அழிச்சிட்டிங்களா? யாரை கேட்டு ப்ரோ அழிச்சிங்க? டேய், அந்த ஃபோட்டோவில் நான் எவ்வளோ அழகாக இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? அட நாசமாக போகிறவனே, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா. டேய், என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா, இன்னும் உருப்பிட மாட்டேடா, உருப்பிடவே மாட்டேன். டேய், அந்த ஃபோட்டோவில் போட்டிருந்தா எத்தனை லைக், எத்தனை கமெண்ட் வந்துருக்கணும் உனக்கு தெரியுமாடா? டேய், உனக்காக ஃபோனை வச்சு கட்டையில் போகிறவங்க. டேய், எனக்கு அழுவ அழுவியில் வருதுடா, ஃபோனை வேடா. பண்ண வேலைக்கும் உனக்கு மரியாதை வர கேக்குதா? அவனை கையில மாட்டுனா செஞ்சிருவேண்டா உன்ன. டேய், போன விடா, பரதேசி பாரு, போட்டோ ஒன்று அழிச்சிட்டான். ஓகே ரைட், வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன தலைப்பில் பார்த்தோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட எப்படி நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தலைப்பில் பார்த்தோம். அதாவது நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம், 2000 பேர் இருக்கலாம், நம்மளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மதித்தா தான் நாளைக்கு மற்றவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை மதிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்கிட்ட எப்படி பேசுகிறோன்றதை வச்சு தான் நம்மளோட கேரக்டரையும் ஒரு ஆள் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஏசுறத குறைச்சிக்குவோம். அதாவது நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஏசுனாக்கா அது வேற, மற்றவங்க ஏசுனா வேற. நம்ம ஏசுறத பார்த்து மற்றவங்க ஏசுனாங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மன வருத்தங்களும். ஸோ அந்த முன்னுக்கூட்டு பின்னாடி பேசுகிறதே நம்ம விட்டுருவோம். ஏன்னா அந்த முன்னுக்கூட்டு பின்னாடி பேசுகிற விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம், அது வந்து நால பின்னா அவங்களுக்கு தெரிய வந்துச்சுனாக்கா அது ஒரு பெரிய மன வருத்தத்தில் போய் விட்டுரும், தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். நீ ஏண்டா என்ன அந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்குள்ள ஒரு வழி உண்டாயிடும். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம அன்பாக இருக்க பார்ப்போம், எல்லோரையும் நண்பர்களை ஆக்கிக்க பார்ப்போம். அதனால தான் இந்த வீடியோ நான் செஞ்சேன். அடுத்து வர்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னாக்கா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீ டேனி அகெயின். தென் வாய் தடுமாறினாலும் வார்த்தை தடுமாறக்கூடாது, கால் தடுமாறினாலும் வாழ்க்கை தடுமாறக்கூடாது. தேங்க்யூ வெரி மச்.